This is Janisha and welcome back to my channel. So, in this video, I am hair serum and apply it in the video. So, this is a general topic, but this is a very good serum. But it's not a right thing. So, in this video, I will apply hair serum So, yes, if you are new to the channel, subscribe and press the bell icon. So, if you post any new video, you will miss the notification. Okay, so now we have a Indian market in hair serum, nariya brand, nariya variety and nariya type of hair serum. So unga hair type, you can see what set agum andha mari vaangikkom. Ipo vandha paathina curly hair ku or hair serum irukku, frizzy hair ku or hair serum irukku, adha mari nariya vandirchu. So unga hair type ku edhu set agum andha maathiri hair serum vaangikkonga. Na vandha nariya hair serum use pannuven, na vandha enoda hair type vandhu edhu potalume set agum. So yeah, enak vandha na andha nariya hair serum vandhu try pannite irpen, but ana regular ah na vandhu one da use pandren. It's yeah, it's Silk and Shine from Marico's. Yeah, in the serum oda link vandha na description la vekkren, venna neenga paathukonga. So yeah, idhu da vandha na regular ah use pandra or hair serum. Idhu vandhu enak romba pidicha or hair serum, and na vandhu idhu vandhu endha product me indha hair serum da use pannunga, idhu use pannunga nam edhume solla podala, because vandhu ungalku edhu set aagumo andha maadhiri vaangikonga. And vandhu nama edhukaga hair serum use pandrom appdin paathinga, ipo oru sila per vandhu school por sorry college poravanga illana work poravangalukku vandhu paathina oil vekka maatanga, because andha oil vechana face ellame andha oily look varum, adanal andha oil vekka maatanga. Andha maadhiri irukonga compulsory hair serum use pannom, ஏன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து dry ஆகாம இருக்கும். இவன் வந்து oil நீங்க வைக்கிறீங்க, ரெகுலரா oil பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இவன் வந்து ஹேருக்கு oil பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்கேஸ் நம்ம அந்த oil பண்ண முடியலன்னா அப்படின்னா நீங்க வந்து ஹேர் சிரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும் உங்களுக்கு, அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ஷைனி ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட் ஒரு க்ளாசி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து டேங்கிள் இருக்காது, அதாச்சும் டீ டேங்கிள் பண்ண வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ எஸ் இது வந்து ஒரு ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆயில் வைக்க முடியாதவங்களுக்கு வந்து இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணிக்கலாம் இது. அண்ட் நீங்கள் வந்து ஹேர் சிரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஸ்கால்ப்பில் மட்டும் போடவே கூடாது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிற ஹேர் சிரம் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் சிரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சிரம் நம்ம எப்பவுமே வந்து டேம்ப் ஹேரில் தான் அப்ளை பண்ணுறோம். டேம்ப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஈரமும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையும் இருக்காது, கொஞ்சம் ஈரம் இருக்கு. இதோ இந்த மாதிரி இருக்க இதில் தான் வந்து நம்ம ஹேர் சிரம் அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப ஈரமாக இருக்க ஹேரில் வந்து ஹேர் சிரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இன்னும் ஆயிலி லுக்காக தெரியும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான டேம்ப் ஹேர் அதாச்சும் கொஞ்சம் லைட் ஈரமாக இருக்க ஹேரில் மட்டும்தான் ஹேர் சிரம் அப்ளை பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ண உடனே வந்து ஹேர் வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது, அதாச்சும் அந்த கோம் போட்டு வாரக்கூடாது. பிகாஸ் அப்படி பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகும், அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய வரும். அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணோடனே வேணால் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டும் இந்த மாதிரி வந்து ஹேர் நல்லா டீடேங்கிள் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ப்ரஷ் எதுவும் பண்ணாதீங்க, ஈரமாக இருக்கும் போது அது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம ஹேர் சிரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி இந்த ஹேர் சிரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோடைய ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அது வந்து நான் இங்கே மேலே வர மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த ஹேர் சிரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் சிரம் அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஹேர் வந்து இந்த மாதிரி டூ செக்ஷனாக எடுத்துக்கோங்க, டூ பார்ட்டிஷனாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம வந்து ஹேர் சிரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் நீங்கள் எடுத்த உடனே நிறைய போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலியாக தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அது உங்கள் ஹேர் லென்த் எவ்வளோ அந்த மாதிரி பாருங்கள். சரி, நான் வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த தெரியுதா, சரி ஓகே, ஏதோ ஒரு அளவு உங்கள் ஹேர்க்கு எவ்வளோ வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ண போகிறோம். ஹேரோட எட்ஜஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவோம், பிகாஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஸ்பிளிட்டன்ஸ்
வந்து இப்போ ஹேர் சீரம் அப்ளை பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். அண்ட் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, பிகாஸ் ஹேர் சீரம் அப்ளை பண்ணோடனே உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப எமர்ஜென்சி உடனே வெளியே போனோன்னா ஜஸ்ட் ப்ளோ ட்ரை ஹேர் ட்ரையர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஏன் மெயின் அதுதான், நம்ம வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இங்கே எட்ஜஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மெயின் வந்து இந்த எட்ஜஸில் அப்ளை பண்ணுங்கள், பிகாஸ் அங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அண்ட் சீக்கிரம் வரும். ஸோ எஸ் அவ்வளோதான். அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு ஹேர் ப்ரஷ் எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே உங்கள் ஹேர் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஈரமாக ரொம்ப வெட்டாக இருக்க டைமில் வந்து ஹேர் ப்ரஷ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது பண்ணுறதால உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகும். அவ்வளோதான் நம்ம ஹேர் சீரம் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ எஸ் கைஸ் அவ்வளோதான், இப்படி தான் வந்து நம்ம ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஹேர் சீரம் அப்ளை பண்ணுவோம், நம்ம மெயின் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, அண்ட் வந்து மெயின் வந்து எட்ஜஸில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஹேர் எட்ஜஸில் அப்ளை பண்ணுங்கள், பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ஈஸியாக வரும். அதனால் வந்து அந்த எட்ஜஸில் அப்ளை பண்ணுங்கள், அந்த ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் எஸ் நீங்கள் வந்து டெய்லி கூட ஹேர் சீரம் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஸ் கைஸ் அவ்வளோதான், அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.